அது போர் இல்லை, அது வீட்டுக்குள்ள வந்த தகராறு மாதிரி. வணக்கம், ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு குக் வித் பேபிமா சேனல். நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு ரகசியமான இடம். அதுவும் மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கும் கோப்பெருஞ்சிங்கனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு நிகழ்வுதான் இந்த காணொளி. வாங்க பார்க்கலாம். சரி, இந்த இடம் எங்க இருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தில் அன்னமங்கலம் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆணைக்குன்று. அதுவும் செஞ்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு. இன்றைக்கு ஜெஞ்சி டிராவலர் தேவாவின் உதவியோடு நானும் தமிழ் பாதை காளிதாசும் பயணிக்கிறோம். இந்த இடம் ஒரு சிறிய மலைக்கு மேலே இருக்கு. அதனால் மலைக்கு மேலே செல்லும் பாதை முற்றிலும் முற்செடிகளும் மரங்களும் சூழ்ந்திருக்கு. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாதை தெளிவா இருக்கும். நீங்க இன்னும் ஒரு 100 அடி மேல மலை உச்சிக்கு போனீங்கன்னா மூன்றாம் ராசராசன கோப்பெருஞ்சிங்கன் சிறை வச்ச இடத்துல போயிடலாம். அப்படி என்ன வரலாற்று சம்பவம் இங்க நடந்தது? இந்த வரலாற்று சம்பவத்தோட 2 மாவீரர்கள் யார்? ஒருத்தர் மூன்றாம் ராஜராஜ சோழன், இன்னொருத்தர் பல்லவர்களின் கடைசி மன்னனாக அறியப்படுகின்ற காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன். கிபி 1219 மாரவர்மன் சுந்தரபாண்டியனோடு போரிட்டு தோற்றார் மூன்றாம் ராஜராஜ சோழன். இதன் பிறகு கிபி 1231 நட்பு ரீதியாக தனது படைபலத்தை உயர்த்த மேற்கு நோக்கி குந்தள தேச மன்னனிடம் உதவி நாடி செல்கிறார். இதை தெரிந்து கொண்ட கோப்பெருஞ்சிங்கன் தனது எல்லைக்குட்பட்ட தெல்லார் என்னும் இடத்தில் கைது செய்து ஒரு இரகசியமான இடத்தில் அவரை சிறைப்பிடிக்கிறார். இதை அறிந்த மூன்றாம் ராஜராஜ சோழனின் மாமனான போசால மன்னன் வீர நரசிம்மன் தனது படைத்தளபதிகளை அனுப்பி கிபி 1232 மூன்றாம் ராஜராஜ சோழனை விடுவிக்க வைக்கிறார். மலைக்கு மேலே வந்ததும் மழையின் சாரலிடையே இந்த இடம் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கு. பார்க்க ஒரு குகை மாதிரி தான் தெரியும். ரகசியமாக இருக்க இந்த இடத்தை தேர்வு செய்து மூன்றாம் ராஜராஜ சோழனை சிறைப்பிடித்து இங்கே வைத்துள்ளார்கள். அதற்கு ஆதாரமாக இருப்பது தான் இந்த சிற்பம். ஒரு சிங்கம் ஒரு பெரிய யானையை கவ்வுவது போன்று உள்ளது இந்த சிற்பம். உங்களுக்கு தெரியுதா? கீழே பார்த்தீங்கன்னா யானையோட தும்பிக்கை தெரியும். மேலே சிங்கம் யானையை விழுங்குவது போல் உள்ளது இந்த சிற்பம். இங்கு யானை யாரை குறிக்குது? மூன்றாம் ராஜராஜ சோழனை. அதே போல் சிங்கம் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கனை குறிக்குது. வெறும் இந்த சிற்பத்தை வச்சு எப்படி நீங்க இதை சொல்றீங்க? அதானே உங்க கேள்வி. வாங்க பார்ப்போம். இங்க சிங்கத்தோட கண் புருவம் ஒட்டி ஒரு கல்வெட்டு செய்தி இருக்கு. என்ன சொல்றாங்க? சொக்கப்பல்லவன் வாய் சொல்லும் வன்னிய மணாளன். இங்க சொக்கப்பல்லவன் யாரை குறிக்குது? கோப்பெருஞ்சிங்கனின் பட்டப்பெயரை குறிக்குது. வாய் சொல்லும் வன்னிய மணாளன் யாரை குறிக்குது? அதாவது மூன்றாம் ராஜராஜ சோழனும் கோப்பெருஞ்சிங்கனும் மாமன் மச்சான் உறவு முறை கொண்டு அழைத்து வந்துள்ளனர். காரணம், மூன்றாம் ராஜராஜ சோழனின் சகோதரியைத்தான் மணந்து கொண்டார் கோப்பெருஞ்சிங்கன். வீரம் செறிந்த இரு மன்னர்கள், சோழ சாம்ராஜ்யம், கடைசியாக வந்த பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய மன்னன், பல்லவர் ஆட்சி காலத்திலே இருந்த கடைசி மன்னனாக கோப்பெருஞ்சிங்கன் கருதப்படுகிறான். இருவருமே வீரம் செறிந்த தமிழ் பாரம்பரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவர்கள். இவர்களுக்கு இடையிலே உறவு முறையிலே வந்த ஒரு விபரீத நிகழ்வு. இதில் குறிப்பாக பல்லவர்களினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்களினுடைய ஆட்சி மலர்ந்தது என்பது தமிழகத்தினுடைய வரலாறு. சோழர்களுடைய ஆட்சி எப்படி மீள
வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்களினுடைய மாரவர்ம சுந்தர பாண்டியன், அதற்கு பிறகு ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் இவர்களினுடைய தாக்குதல் சோழர்களின் மீது ஏற்பட்ட போது ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்த நேரம். கடைசியாக மூன்றாம் ராசராசன் குலோத்துங்கனுடைய வாரிசுகள், இவர் ஒரு பெரிய வீரன். அடுத்து சேந்தமங்கலத்தினுடைய மன்னனாக இருந்த கோப்பரசிங்கன், அவர் ஒரு பெரிய வீரன். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு இக்கட்டான சூழலை இந்த தமிழ் மண் உருவாக்கிடுச்சு. அந்த ஆனைக்குன்று பகுதியில் ஒரு கல்வெட்டு இருக்குது, அது ஒரு சிங்கம் யானையை கவ்வுவது போன்ற சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தினுடைய சிங்கத்தினுடைய கண் புருவத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் சொக்க பல்லவன் வாய் சொல்லும் வன்னியர் மணாலன் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாண்டிச்சேரியிலிருந்து விஜய மிஸ்டர் பேராசிரியர் விஜய வேணுகோபால், நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயா படமலை, அப்புறம் மிஸ்டர் வீரராகவன், லெனின் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்லிய செய்தியைத்தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சேந்தமங்கலத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட செஞ்சி பகுதியை கடந்து தெல்லாரிலே போகிற போது என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் அனுமதி இல்லாமல் உறவுக்காரனாக இருந்தாலும் எப்படி போனங்கிறது அந்த மன்னனுடைய கேள்வி. உடனே அந்த சின்ன படையோடு வந்த மூன்றாம் ராசராசனை பிடிச்சு கொண்டு வந்து, அது போர் இல்லை, அது வீட்டுக்குள்ளே வந்த தகராறு மாதிரி, என் நிலத்தில் ஏன் வந்த, என் வரப்பில் ஏன் நடந்த, இப்படி சொல்லி நம்முடைய கிராமத்தில் போடுற சண்டை மாதிரி இது பின்னாடி ஒரு பெரிய விபரீதமான விளைவுகளை கூட உருவாக்கிடுச்சு. கோப்பரசிங்கன் மூன்றாம் ராசராசனை தெல்லாரில் கைது பண்ணி மலைகளில் யாருக்கும் தெரியாத பகுதிகளில் வச்சிருந்து வயலூரில் கொண்டு போய் சிறை வச்சு, அதற்கு பிறகு சேந்தமங்கலத்தில் கொண்டு வந்து சிறை வச்சு, அதற்கு பிறகும் திரும்பவும் சோழ மண்டலத்திற்கே தஞ்சாவூருக்கு அனுப்பி வச்சது தான் வரலாற்றினுடைய செய்தி. கோப்புரம் சிங்கனுடைய நம்பிக்கைக்கும் ஆளுகைக்கும் உட்பட்ட இந்த அன்னமங்கலம் பகுதியில் ஆனைக்குன்றில் தான் மூன்றாம் ராசராசனை கொண்டு வந்து கோப்புரம் சிங்கன் சிறை வச்சுருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோழ மன்னர்களோடும் நெருக்கமான இருந்த கிராமம் அன்னமங்கலம், கோப்புரம் சிங்கனோடையும் நெருக்கமாக இருந்த கிராமம் அன்னமங்கலம். அதற்கு ஆதாரம், மூன்றாம் ராஜராஜன் அன்னமங்கலம் விவசாயிகளினுடைய நீர்ப்பாசனத்திற்கு ஏரி அமைத்து வாய்க்கால் வெட்டி கொடுத்தாங்கிற கல்வெட்டு அன்னமங்கலம் ஏரியில் இருக்குது. சிவனாலயம் கட்டி மக்களினுடைய வழிபாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டி உருவாக்கினார்கள் சோழர்கள் என்பதற்கான ஆதாரமும் அன்னமங்கலத்தில் இருக்குது. அதே நேரத்தில் கோப்புரம் சிங்கனுடைய கல்வெட்டில் அன்னமங்கலம் ஏரியில் காளியை வடிவமைத்து ஏரியினுடைய தூம்பை கட்டி வாய்க்கால் வெட்டி நீர்ப்பாசனம் செய்தான் என்கின்ற செய்தியும் இருக்குது. இந்த நிகழ்வுகளுக்கு ஆதாரமாக கோப்பரும் சிங்கனுடைய சிற்பம், குதிரையின் மீது சவாரி செய்வதை போன்று கற்சிற்பம் அந்த மலையினுடைய அடிவார பகுதியிலே செதுக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்திலே இருக்கிற கோப்பரும் சிங்கனுடைய சிலையும் அன்னமங்கலத்திலே இருக்கிற குதிரை மீது சவாரி செய்கிற அந்த வீரனுடைய சிலையும் ஒத்துப்போவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டு மன்னர்களுக்கும் நெருக்கமான கிராமமாக என்னுடைய அன்னமங்கலம் மண் இருந்திருக்கிறது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை இந்த மண்ணில் வடிவமைச்சு வச்சுருக்காங்க, கல்வெட்டு ஆதாரங்களாக வச்சுருக்காங்க. இப்போ கூட இங்கே நிறைய பானை ஓடுகள் பார்க்க முடியுது. ஒரு பெரிய அரசனை ஒரு குறுநில மன்னர் இங்கே சிறை வைக்கணும்னா இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே தங்கணும்னா கண்டிப்பாக இங்கே சமைத்து உண்டு இருப்பார்கள். அதற்கான சான்றாக கூட இந்த பானை ஓடுகள் இருக்கலாம். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ரகசிய இடத்தை காண தன்னந்தனியாக வர வேண்டாம், ஒரு குழுவாக வந்தால் நன்று. அடுத்து இன்னொரு காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.